வாசனை வந்து எக்ஸசைஸ் 5.2 எக்ஸசைஸ் 5.2 ல கொஸ்டின் நம்பர் 6 வி வாண்ட் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் f(x) f(x) உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் x ஓட வேல்யூ வந்து 32 நெக்ஸ்ட் 32 அப்படிங்கறப்போ f(x) என்ன அப்ப இந்த டேபிள் காரணம் கொடுத்துருவாங்க இதுல வந்து யூஸ் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன் டேபிள் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுத்துருக்காரு ஜஸ்ட் நான் கொஸ்டின் இப்படி நேரமா எழுதுறேன் இந்த டேபிள் காரணம் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்ப இதை வச்சுட்டு நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு எப்படி அப்படின்னா எக்ஸ் வந்து 32 இருக்கு அந்த 32 வந்து பிகினிங்லேயே இருக்கு இங்க 30 இங்க 35 அப்ப சம்மேலஸ் இந்த இடத்துல நமக்கு 32 அப்படிங்கிறது வருது ஸோ பிகினிங்லேயே வர்றப்போ ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஒன் மோர் திங் ஈக்குவல் இன்டர்வலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த இன்டர்வல் வந்து ஈக்குவலா இருக்கணும் இதோட இன்டர்வல் என்ன 5 இது சேர்ந்து 5 40 45 5 இதுவும் 5 தொடர்ச்சியே பார்க்கணும் பிகினிங்லேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது போட்டுட்டு இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ பிகினிங் என்ன இருக்கு 30 அப்படின்னு இருக்கு இப்போ இது வந்து எக்ஸ் நாட் அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்க என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஹெச்ல என்ன ஈக்குவல் இன்டர்வல் இது வந்து ஹெச் அப்போ இதோட வேல்யூ வந்து 0.4 அடுத்தது இதுக்குரிய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதுறப்போ இது இந்த மாதிரி எழுதிடுற ஈஸியாக பிகினிங்ல வந்து ஒய் நாட் டென் ஒய் நாட் டெல் ஸ்கொயர் ஒய் நாட் டெல் கியூப் ஒய் நாட் டெல் பவர் 4 எது வரைக்கும் கேட்டிருக்கோ அது வரைக்கும் மட்டும் இருக்கணும் இந்த டேபிள் காட்டு நமக்கு டென் பவர் 4 ஒய் அப்படின்ற ஒய் நாட்னு சொல்லி சொல்லுது அடுத்தது என் பை ஒன் ஃபேக்டோரியல் ஆக்சுவலி என் பை ஒன் ஃபேக்டோரியல் தென் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா அப்படின்னு போட்டது நமக்கு அடுத்தது இவங்க சப்ஸ்டிட் பண்ணுறது இது ஜஸ்ட் நம்ம இது நான் இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வேலை எழுதுனது பல இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன வரும் -1 அதாவது கிரேட்டர் நம்பர் சைன் எடுத்து போடுவோம் அதே மாதிரி இதுவும் கிரேட்டர் சக்சஸிவாக வரக்கூடிய அடுத்த அடுத்த ரெண்டு டெர்மினலையும் சப்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல வரணும் போட்டுக்கணும் -1 வருது அப்படின்னா கிரேட்டர் நம்பர் என்ன செய்யணும் அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும் இதனுடைய கால்குலேஷன் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் தென் அதே மாதிரி இங்கே எப்படி இப்போ அடுத்த சக்சஸிவ் டேர்ம் வந்து இந்த ரெண்டு இதை மைனஸ் பண்ணுறப்போ இது எப்படி வரும் நமக்கு 0 - இங்கே என்ன இருக்கு 0.2 இப்போ என்ன வரும் -0.2 இங்கே வரும் சப்போஸ் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன் அப்போ உள்ள ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும் அப்போ இந்த -- ப்ளஸ் ஆகி 0.2 அப்படின்னு சொல்லி வரும் சரி இதை இப்போ ரப் பண்ணிடலாம் இப்போ இதனுடைய வேல்யூ வந்து 32 கொஸ்டின் கொடுத்துருக்கு இது வந்து 15.9 வந்து பிகினிங்ல டேபிள்ல ஒய் நாள் டேபிள் வந்து டேபிள் கார்டில் இந்த 32 இருக்குது அதுக்கு நேரம் இந்த இடத்துல 15.9 இருக்கும் அதை வச்சு எழுதிட்டோம் அடுத்தது டெல் ஒய் நாள் நம்ம ஏற்கனவே சொல்ற இந்த டேபிள்ல அது இருக்கு தென் அடுத்தது வந்து இது வந்து டெல் ஸ்கொயர் ஒய் நாள் தென் டெல் கியூப் ஒய் நாள் டென் பவர் 4 ஒய் நாட் இது நமக்கு என்னோட வேல்யூ n×n/n n-1 2 n×n-1 n-2 3 4 அந்த இது நம்ம கால்குலேஷன் இதனுடைய கால்குலேஷன்
So it got a value on the, given that we have 15.9. And it is given a 0.4. It is a minus, multiply by the power minus or not, and the minus in that place. And it is, your factor is 0.2, yeah. It is minus by the power of 0.6 or, so it is given the 0.6. And then, அடுத்தது இதுல மைனஸ் பண்றப்ப 0.6 இதுல மைனஸ் பண்றப்ப என்ன வரும் 2 மைனஸ் 0.4 அப்படின்னு என்ன வரும் 1.6 அப்படின்னு வரும் ஃபேக்டோரியல் 3 இஸ் நதிங் பட் 3 இன்டு 2 இன்டு 1 அடுத்தது இது அதேதா 1 மைனஸ் 0.4 2 மைனஸ் 3 மைனஸ் அப்படின்னா 2.6 வரும் ஸோ இதுல பிளஸ் 2.6 ஸோ இதோட நியர் கால்குலேஷன் ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 15.24 0.2 தான் வரும் இது கேன்சல் பண்ணிருக்கோம் இது இதே கேன்சல் பண்ண என்ன வரும் 0.2 ஃபர்ஸ்ட் கரெக்டாக தான் போட்டுருது 0.2